கைஸ் வெல்கம் டு ஆர்ஆர் கேமிங் சேனல். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஸ்கி ஸ்குவாடுக்கும் கரூர் கேங்குக்கும் மேட்ச் போகுது. பார்ப்போம் M24 மேட்ச்சு எகைன் மேட்ச்சு கேட்டிருக்காங்க, அதனால் இன்றைக்கி கரூர் கேங்குக்கும் ரிஸ்கி ஸ்குவாடுக்கும் மேட்ச் போட்டிருக்குது. பார்க்கலாம் யார் யார் அடிக்க போகிறாங்க, யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். Team match, let's go. Then a cage team will do something better than that. But then the Papun Yar first to Patti Ulu for the Pakla. Yar Patti Ulu for the Pakla. Still we have been Murshid Panga. ஏழு கில் எடுத்திருக்காரு, அவரையும் அப்படியே அடிச்சிட்டாங்க. வேற லெவலில் அவர் போயிட்டு போயிட்டு இருக்குது. எஸ்கே பார்த்தீங்கன்னா 3 கில் எடுத்திருக்காரு, வேற லெவல் வேற லெவலில். எஸ்கே விஐபி பார்த்தீங்கன்னா 4 கில் எடுத்திருக்காரு. அடுத்த பொட்டி, ஓ மை காட், விஸ்கி ஜிஜி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஷாட் கொடுத்தாரு. எஸ்கி ஜிஜிக்கு கேஜி கிங்கு கொடுத்தாரு. விஸ்கி ஜிஜியும் சிலையாக்கிட்டாரு. வேற லெவலில் ஒரு யாஷ் ஓபி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஸ்பீடு 11 கில் எடுத்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஸ்கி ஜிஜி பார்த்தீங்கன்னா கில் எடுத்திருக்காரு. யாஷ் ஓபியை முடிச்சுட்டு யாஷ் ஓபி பார்த்தீங்கன்னா 12 கில் அடிச்சிருக்காரு. விஸ்கி ஜிஜி 7 கில்லு, விஸ்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா 5 கில் அடிச்சிருக்காரு. ஷோபி 12 கில்லு, கேஜி கேங் பார்த்தீங்கன்னா 8 கில் அடிச்சிருக்காரு. விஸ்கி விஐபி பார்த்தீங்கன்னா 4 கில் அடிச்சிருக்காரு. அடுத்து யார் யார் அடிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ஒருத்தருந்த போட்டோம் யார் யார்
செல்லாய் ஆகிட்டாங்க, சிவா செல்லாய் ஆகிட்டாங்க அப்படின்னு நிற்க வச்சு செஞ்சுட்டாரு. ஹிஸ்ட்ரி விஏபி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. ஹிஸ்ட்ரி ஜிஜி பார்த்தீங்கன்னா 8 கில் அடிச்சிருக்காரு. ஹிஸ்ட்ரி ஜிஜிக்கு ஒரு ஷாட் விழுந்துருக்குது. ஷாட்டில் ஒரு தங்கு வரும், நல்ல சிவாயர் வரும். பக்கத்து பக்கத்தில் என்ன நடிச்சிக்கிட்டுருக்குறாங்க. புனிய வச்சு செஞ்சுட்டாரு. கேஜி கிங்கு பார்த்தீங்கன்னா 9 கில் அடிச்சிருக்காரு. படுத்து படுத்து அடிக்கிறாங்க. ரிஸ்கி ஜிஜி பார்த்தீங்கன்னா 9 கில் அடிச்சிருக்காரு. ரிஸ்கி விஏபி 5 கில் அடிச்சிருக்காரு. ரிஸ்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா 8 கில் அடிச்சிருக்காரு. யார் யார் வின் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் கேங் தான் லீடில் இருக்காங்க. 31 பாயிண்ட் எடுத்திருக்காங்க கரூர் கேங். 32 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஓபி பார்த்தீங்கன்னா 18 கில் அடிச்சிட்டாருங்க. வேறு லெவலுங்க. சில இவர் தான் 20 கில் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டாரு. ஓ மை காட், இவரே செலவாக்கிட்டாரு. விஐபி பார்த்தீங்கன்னா இவரே செலவாக்கிட்டாரு. ஸ்கி விஐபி பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்துருக்காரு. ஸ்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஸ்கி ஜிஜி பார்த்தீங்கன்னா 9 கில். யாஸ் ஓபி பார்த்தீங்கன்னா 19 கில் வச்சுருக்காரு. 26 கில் போட்டுட்டாரு. 26 கில்லு கேஜி கிங் பார்த்தீங்கன்னா 11 கில் எடுத்துருக்காரு. வேறு லெவலில் போயிட்டுருக்குது. இன்னும் 3 கில் பார்த்தீங்கன்னா கேஜி குரூப் பார்த்தீங்கன்னா வின் ஆகிடுவாங்க. வேறு லெவலில் ஒரு ஃபைட்டு போயிட்டு. ஓ மை காட், வளச்சி வளச்சி அடிக்கிறாங்க. விட்டு தெருக்குது. தெருக்க விட்டுட்டாங்க கேஜி கிங்க. ரிஸ்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா தெருக்க விட்டுட்டாங்க. ரிஸ்கி ப்ரோ 11 கில் எடுத்திருக்காரு. அடுத்த ஷாட் கொடுப்பாரா பார்ப்போம். பொறுத்து நடப்போம் பார்த்தீங்கன்னா. யாஸ் ஓபி பார்த்தீங்கன்னா 20 கில். கேஜி எடுத்திருக்காரு. அவங்க டீமில் ரிஸ்கி ரிஸ்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா 12 கில் அடிச்சிருக்காரு. ரெட் டீம் விக்டரி. வேறு லெவலில் ஒரு மேட்ச்சு. எல்லாம் தெருக்க விட்டுட்டாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் டெய்லி ரூம் மேட்ச் இருக்குது, எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை பை பை.